Hi viewers, இன்னைக்கு trigonometric ratios அதாவது trigonometry ல இருக்க அந்த தீட்டாஸ்லாம் எப்படி எழுதணும் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம். trigonometry அப்படினாலே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு ட்ரையாங்கிள் அதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு தான் நம்ம ஃபுல்லாவே வந்து சால்வ் பண்ண போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்குது ஆப்போசிட் சைடு இது அட்ஜசன்ட் சைடு அண்ட் இது ஹைபோடென்யூஸ் ட்ரிகோனோமெட்ரியில மொத்தம் பார்த்தோம் அப்படினா ஒரு 6 தீட்டாஸ் இருக்கு அதாவது sin தீட்டா cos தீட்டா tan தீட்டா cot தீட்டா cosecant தீட்டா அண்ட் secant தீட்டா இல்ல இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு தீட்டா வந்து நம்ம டிரைவ் பண்ணி வச்சிட்டோம் அப்படினா மத்த நாலு எப்படி ஈஸியா டிரைவ் பண்ணிக்கலாம். ஓகே சோ sin தீட்டா பார்த்தோம் அப்படினா sin தீட்டா இக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை ஹைபோடென்யூஸ் அதாவது இதுல ஆப்போசிட் சைடு என்ன OM OM டிவைடட் பை ஹைபோடென்யூஸ் வந்து O அண்ட் P இதே இது cos தீட்டா பார்த்தோம் அப்படினா cos தீட்டா இக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு பை ஹைபோடென்யூஸ் அட்ஜசன்ட் பை ஹைபோடென்யூஸ் இதுல ஹைபோடென்யூஸ் வந்து OP நமக்கு தெரியும் அட்ஜசன்ட் வந்து MP இப்போ MP பை OP இப்போ டான் தீட்டா பார்த்தோம் அப்படினா டான் தீட்டா sin தீட்டா பை cos தீட்டா sin தீட்டா என்ன நமக்கு opposite by hypotenuse cos theta வந்து adjacent by hypotenuse அந்த hypotenuse காமா இருக்கறதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படினா opposite side by adjacent side okay opposite side வந்து om and adjacent side வந்து mp okay அடுத்து வந்து cot theta cos theta என்ன பார்த்தோம் அப்படினா 1 by tan theta அப்படினா tan theta ஓட இன்வர்ஸ் அப்படிங்கோது adjacent side by opposite side இத இன்னொரு டைம் எப்படி சொல்லலாம் அப்படினா 1 by tan theta அப்படிங்கோது 1 by sin theta by cos theta அதாவது cos theta by sin theta அது cot theta இருக்கு cos theta by sin theta அப்படினும் நாம சொல்லலாம் சரி அடுத்து ரெண்டு தீட்டா போவோம் cosecant theta equal to 1 by sin theta and secant theta equal to 1 by cos theta secant theta equal to 1 by cos theta